பீத்வா விசுத்தம் பயஹா என்று சாலை கணத்திலிருந்து தினந்தோறும் கருணை கடலான உடையவர் கொணர்ந்து கொடுத்த சுத்தமான பாலை ஒத்த தீர்த்தத்தை பருகியபடியால் அவரிடம் உள்ள அனுகிரகத்தின் காரணமாக தேவைக்கு அதிகமாகவே அருள் மழையை பொழிகிறார். மேகம் சமுத்திரத்திலிருந்து உப்பு நீரை பருகி இனியார் என்னாதார் என்று வேற்றுமை பாராட்டாது எல்லா இடங்களிலும் மழையை பொழிவது போல் ஸ்ரீபாஷ்யகாரனும் சிஷ்யர்களுள் வேற்றுமையை பாராட்டாது தான் கருணை காட்டுவது மட்டுமின்றி கரிசைலவாசியான எம்பெருமானுடைய கருணைக்கும் பாத்திரமாக்கி உஜ்ஜீவிக்கும்படி செய்கிறார். எதிராஜர் தேவாதிராஜனுக்கு தாகத்திற்கு சாலை கிணற்று நீரை சமர்ப்பித்த வரலாற்றை பார்ப்போம். யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் சாமானிய சாஸ்திரங்களையும் பூர்வபட்ச ரூபமான அத்வைத வேதாந்தத்தையும் கற்றார். அவர் உடையவருடைய அறிவுத்திறனையும் புத்தி கூர்மையையும் விசிஷ்டாத்வைத மதத்தில் இருக்கும் ஊற்றத்தையும் பார்த்து மிக்க பொறாமை கொண்டார். பிற்காலத்தில் இவர் நம் மதத்தை நிலைத்திருக்காதவாறு செய்து விடுவார் என்று ஊகித்து அறிந்தார். எனவே இவரை எப்படியாவது சூழ்ச்சி செய்து கொன்று விடுவது என பாபமான முடிவுக்கு வந்தார். காசி யாத்திரை என்று சொல்லி அழைத்து போய் கங்கா பிரவாகத்தில் தள்ளி கொள்வது எனும் முடிவுக்கு வந்தவராய் சிஷ்யருடன் காசி யாத்திரைக்கு புறப்பட்டார். உடையவர் கருணாகரனான வரதராஜனுடைய கிருபைக்கு பாத்திரராயிற்றே. அந்த அடாத செய்கையை அவர் பொறுத்துக் கொள்வாராம். வழியின் நடுவே கோவிந்தரின் குருவின் சதியை உணர்ந்த உடையவர் அவர்களிடமிருந்து பிரிந்து காஞ்சிக்கு திரும்பினார். அடர்ந்த காட்டில் வழியறியாது திணறினார். அப்பொழுது ஒரு வேடனும் வேடுவச்சியும் அங்கு வந்தனர். அவர்களை எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க காஞ்சிக்கு என பதில் வந்தது. மகிழ்ந்து, அப்படியானால் தயவு செய்து என்னையும் அழைத்துச் செல்லுங்கள், உங்களோடு நானும் வருகிறேன் என்றார். பெருமாள் கோவில் கிட்டிற்று. வேடுவச்சிக்கு ரொம்ப தாகம். வேடுவன் தண்ணீர் கொண்டு வர அருகில் உள்ள கிணற்றுக்கு செல்வதை தடுத்து தான் நீர் கொண்டு வருவதாக கூறி சாலை கிணற்றில் இறங்கி நீர் எடுத்து வந்தான். மேலே வந்ததும் வேடுவனும் வேடுவச்சியும் இல்லை. ஆஹா, என்ன ஆச்சரியம்! வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் என்றும் அவ் வேடம் உண்டு எனக்கு உதவ வந்துள்ளனர் என அறிந்து கோவிலுக்கு சென்று வணங்கி தினந்தோறும் திருவாராதனத்திற்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் சமர்ப்பிக்க தொடங்கினான். இவ்வாறு கிணற்று நீர் நல்கும் எம்பெருமானாருக்கு அருள் நீரை பொழிந்தான் எம்பெருமான். இதராஜ சத்தரி 63 ஸ்லோகம். காஷாயேன கிரஹீத பீதவசனா தண்டைஹ த்ரிபிர்மண்டிதா சாமூர்த்திஹ முரமர்தனஸ்ய ஜயதி த்ரையந்த சம்ரக்ஷணி யத்ரக்ஷாவித தீர்த்தவர்த்தித தியாம் அப்யஸ்யதாம் யத்குணான் ஆசிந்தோஹ அனிதம் பிரதேசனயதா கீர்த்திஹ பிரஜாகர்த்தினஹ காணாத சாக்கிய பாஷண்டைஹ த்ரைதர்மோ விலோபிதஹ த்ரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதாத்ரயி. நாட்டில் சார்க்கிக மதத்தினர், பௌத்த மதத்தினர் சிகை யஜ்யோபீதங்களை அறுத்து வேதங்களில் விதிக்கப்பட்ட சஞ்சாவந்தனம் முதலிய கர்மானுஷ்டானங்களை விட்டு எல்லாம் பொய் என்று பேசும் பாஷண்டிகள் ஆகியோர்களாலே வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கும் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட தத்துவங்களுக்கும் லோபம் அழிவு ஏற்பட்ட போது தர்மஸ்தாபனம் பண்ணுவதற்காக மகாவிஷ்ணு தத்தாத்திரேயராக அவதரித்தார். பீதாம்பரத்தை பட்டாடையை களைந்து சிவந்த காஷாய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டார். கையில் திருதண்டத்தை முக்கோலை ஏந்தினார். வெண்ணிற பூநூலை திருமார்கள் அணிந்தார். தலையில் சீகை, கையில் சிக்கியம் கமண்டலு ஆகியவற்றை தரித்தார். இவ்வாறு தத்தாத்ரேய மகரிஷியாக தோன்றி உண்மையான வேத வேதாந்தார்த்தங்களை மீண்டும் நாட்டில் பரவச் செய்தார். இத்தகு தத்தாத்ரேயரின் அவதாரமாகவே நம் இராமானுஜரும் அவதரித்து தத்தாத்ரேயர் காட்டி கொடுத்த சந்நியாச முறையிலே முக்கோல் முனிவராக திகழ்ந்தார். ஆசேதி ஹிமாச்சலம் சஞ்சாரம் செய்து உபனிஷத்துக்கள் ஆராதிக்கப்பட வேண்டிய சிவன் நாராயணனாகிற பரபிரம்மத்தை காட்டுகிறதென்றும் பூர்வகாண்டம் அந்த பிரம்மத்தை ஆராதிப்பதற்கு தேவையான கர்மாக்களை கூறும் என்றும் காலட்சேபங்களாலும் நூல்கள் மூலமாகவும் மதப்பிரச்சாரம் செய்யலானார். அப்பொழுது தோற்றத்தில் முராசுரனை சம்ஹாரம் பண்ணி சாதுக்களை காத்த கண்ணனான் தத்தாத்ரேயரின் மூர்த்தி போன்றே உடையவரும் சேவை சாதிப்பாராம். ஆறு குளம் மடுக்களில்
எங்கு வேண்டுமானாலும் இறங்கி ஸ்நானம் பண்ண முடியாது. பெரியவர்கள் இறங்கி பழக்கப்பட்ட துறையில் தான் இறங்க வேண்டும். வேறு இடங்களில் இறங்கினால் சேற்றிலோ ஆழத்திலோ மூழ்கி உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதுபோல ஞான மார்க்கத்தில் தத்துவங்களை அறிந்து சம்சாரத்தினின்றும் விடுதலை பெற விரும்புவதற்கு எதிராஜர் காட்டிய சத்சம்பிரதாயமே எளியும் துறையாக விளங்குகிறது. வேறு மதத்தில் இறங்கினால் புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான். எனவே உடையவர் காட்டும் நல்வழியில், அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தில், அவர் நூல்களை கசடர கற்று வேதாந்த அறிவை வளர்த்து கொண்ட நம் ஆச்சாரியன் எல்லா வேத பாகங்களும் ஏககண்டமாக ஒரே குரலில் சேதனாச்சேதனங்களை சரீரமாக கொண்ட பரபிரம்மத்தை சிவன் நாராயணனையே சொல்லுகின்றன என்பர். இவ்விஷயத்தை அறிவாளிகள் ஒப்புக்கொள்ளும்படி அழகாக அடுக்கடுக்காக காரணங்களை கூறி விளக்கும் பாங்கு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கே உரியது என்று உடையவரின் குணங்களை சொல்லி சொல்லி போற்றுவார்களாம். இவ்வாறு ஆச்சாரியிடம் பக்தி பூண்டு அவர் புகழ்பாடும் சிஷ்யர்களான பிள்ளான், கிடாம்பி ஆச்சான் போன்ற வித்வான்களுடைய புகழே கடல்களை எல்லையாக கொண்ட நாடு முழுவதும் பரவிற்று எனில் நம் உடையவரை பற்றி கேட்பானேன். இங்கு எத்ரிக்யாவித தீர்த்த வர்த்தித தியாம் என்ற இடத்தில் தீர்த்த என்பதற்கு உடையவருடைய சீவாத தீர்த்தம் என்று பொருள் கொண்டு உடையவருடைய சீவாத தீர்த்தத்தை சீகரிப்பதனால் சிஷ்யர்களுக்கு ஞான விகாசம் மிகுதியாக ஏற்பட்டு நாடெங்கும் புகழ் ஏற்படுகிறது என்றும் பொருள் கொண்டு கொள்வது உண்டு. 64 லிப்சே லக்ஷ்மண யோகினஹ பதயுகம் பிரச்சா பராகச்சடா லட்சாரோபண தன்யசூரி பரிஷத் சீமந்த சீமந்தினாம் பிக்ஷா பரியடனக்ஷணேஷு விபராஞ்சக்ரே கலத்கில்பிஷாம் யஜ்ஜுன்யாசமிஷேண பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா. முன் ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய புகழ் நாடு முழுவதும் பரவியிருந்தது. அதே போன்று அவரை ஆசிரித்த சிஷ்யருடைய புகழும் எங்கும் பரவியிருந்தது என்றார். சிஷ்யர்களின் புகழ் பரவ காரணமாயிருந்தது ஆச்சாரியனான உடையவரின் திருவடிகள். இவ்வாறு பரோபகாரகங்களான பிறருக்கு உதவுகின்றவைகளான திருவடிகள் தனக்கு வேண்டும் என ஆசைப்படுகிறார் சுவாமி தேசிகன். சன்னியாசிகள் பிற்பகலில் வீதிகளுக்கு சென்று பகவதாராதனம் வைஷ்ணவம் பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணுகின்ற பரமேகாந்திகளுடைய திருமாளிகளில் பிட்சை வாங்கி கொணர்ந்து எம்பெருமானுக்கு அதை இஜ்யாராதனத்தில் கண்டுருளப் பண்ணி, அதாவது நிவேதனம் செய்து சாப்பிட வேண்டும். பிட்சாடனத்திற்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் வீதிகளில் எழுந்துருகிறார். அப்பொழுது அவருடைய திருவடிகள் பூமியில் உள்ள புழுதிகளில் அழுந்துகின்றன. ராமானுஜர் பாரதம் எங்கும் சஞ்சாரம் செய்தவர். எனவே நம் நாடு முழுவதிலும் உடையவர் திருவடிகள் படாத இடமே கிடையாது. இதனால் பூமியாம் பூதேவியினுடைய அழுக்குகள் பாவங்கள் தொலைந்தனமாம். நாம் ஸ்ரீஜெயந்தியின் போது குழந்தை கண்ணனின் திருவடி போன்று துளைகள் போட்ட தட்டுகளில் மாவை போட்டு வாயிலிருந்து உள்ளே பெருமாள் சன்னதி வரையை தட்டுவோம். அது கண்ணன் அடி வைத்து நடந்து நடந்ததை போன்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு மகிழ்வோம். அதுபோன்று பூமிக்கும் அதை பார்க்கும் பக்தர்களுக்கும் ராமானுஜரின் பாத சின்னங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆம், உண்மை. ஆனால் பிற மக்களும் தான் பூமியில் நடமாடுகிறார்கள். அவர்களின் அடியும் பதியுமே எனில் பதியும். ஆனால் உடையவரின் திருவடி பதிந்த இடங்கள் விலட்சணமாக அழகாக இருக்கும். எப்படி? யஜ்ஜுன்யாசமிஷேண பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா விபரான் சக்கரே. உடையவர் அவதார புருஷரும் ஜெகதாச்சாரியனுமாயிற்றே. அவர் திருவடிகளின் பாதங்களில் பத்மரேகை, கொடிரேகை, குடைரேகை, மீன் ரேகை ஆகிய கோடுகள் இருக்கும். அவைகளும் புழுதியில் பதிவதால் சித்திரங்கள் வரைந்த இடம் போன்று அழகாக காட்சி தரும். பூமிக்கு தன் உடம்பில் மீன், பத்மம், கொடி போன்ற மச்சங்கள் இருப்பது போன்று காட்சி தரும். அல்லது இக்காலத்தில் கையில் பச்சை குத்திக் கொள்கிறார்களே, அதே போன்று பச்சை குத்தி கொண்டாலோ என்று தோன்றும். நிற்க, குழந்தைகளுக்கு சில தோஷங்கள் விலக தெருப்புழுதியை எடுத்து சுற்றி போடுவார்கள், நெற்றியிலும் விடுவார்கள். அதே போன்று சிஷ்யர்களான வித்வான்கள் உடையவர் அடி வைத்து எழுந்தருளிய இடத்தை பார்த்ததும் தங்களுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் விலகி
சத்துவகுணம் மேலிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அப்புழுதியை எடுத்து நெற்றியிலும் தலையில் உள்ள வகிட்டிலும் வைத்துக் கொள்வார்களாம். இதனால் சத்துவகுணம் மிகுந்து ராமானுஜரின் ஆசிரமத்துக்கு வந்து ஆச்சாரியரின் பாதுகைகளை தலைமையில் சூட்டிக்கொண்டு தன்யர்களானோம் என மகிழ்வரான். இத்தகு பாக்கியம் எனக்கும் வேண்டும் என உடையவரின் திருவடி இணைகளை பெற ஆசைப்படுகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 65. நானாதந்திர விலோபிதேன மனசா நிர்ணீத துர்நீதிபிஹி கஷ்டம் குத்சித திருஷ்டிபிஹி யதிபதேஹ ஆதேச வைதேசிகைஹி வியாசஹ ஹாசபதீகிருதஹ பரிஹிருதஃ ப்ராசேதஸஹ சேதஸஹ க்ளுத்த கேளிசுகஸ்ஸுகஃ சஜமுதா போதாய போதாயனஹ. முன்னோர்களாகிய வேதாந்திகள், அதாவது சூத்திரகாரரான வியாசர், வேதாந்தார்த்தங்களை உபபிரமணம் பண்ணுவதற்காக, அதாவது உண்மை கருத்துக்களை விளக்குவதற்காக ஏற்பட்ட இதிகாசமான இராமாயண மகாகாவியத்தை இயற்றிய வால்மீகி முனிவர், உலகில் தொடர்பே இல்லாது சுகபிரம்மம் என்று சாட்சாத் பிரம்மமாகவே போற்றப்பட்ட சுகாச்சாரியர், வியாசரின் பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவாக விருத்தி உரையை இயற்றிய, அனைவராலும் போற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகரிஷியான போதாயனர் போன்ற மகான்களின் நூல்களை நன்கு ஆராய்ந்து பார்க்காது பிற்காலத்திய சைவாகமாதிகளை மனதில் கொண்டும் சில அறிவாளிகள் முன்னவர் சென்ற வழியில் சென்றால் நமக்கு நாட்டில் புகழ் கிட்டாது என நினைந்து தனது அறிவு கூர்மையை தவறான வழியில் செலுத்தி எழுதிய விபரீதார்த்தங்களை கொண்ட நூல்களில் மனதை செலுத்தியும் தன் மனம் போன போக்கில் பிரம்மசூத்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பௌத்தர்கள் சாங்கியர்கள் சார்வாகர்கள் சென்ற வழியை பின்பற்றி அத்வைத மதத்திற்கு அஸ்திவாரமிட்டனர் சங்கராதிகள். இவர்களால் உலகுக்கு பல தீங்குகள் நேரிட்டன, அதை கூறுகிறார் இங்கு. இவர்கள் நம் ஸ்ரீபாஷ்யகாரர் சாதித்த உபனிஷத்துக்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய முறையில் சிறிது கவனம் செலுத்தியிருந்தால் இந்த விபரீதம் நேர்ந்திருக்காது. இவர்களால் வைதிகமான சனாதன மதத்திற்கு ஏற்பட்ட தீங்குகளாவன. அகண்டமாக சேர்ந்திருந்த வேதங்களை நான்காக பிரித்து அவற்றுள்ள பல பிரிவுகளை அமைத்து பிற்காலத்தவர்கள் வேதங்களை எளிதாக கற்பதற்கேற்ற முறையை வகுத்து அளித்தபடியால் மகரிஷிக்கு வேதவியாசர் என்று பெயர் ஏற்பட்டது. மேலும் அறிஞர்கள் வேதத்தின் பொருளை தாறுமாறாக கொள்ளாமல் உண்மையான கருத்தை அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக மகாபாரதத்தையும் விஷ்ணு புராணம் போன்ற சாத்திக புராணங்களையும் இயற்றினார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே. மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் சாத்திக புராணங்கள் வேதார்த்தங்களை விளக்குவதற்காகவே ஏற்பட்டன. எனவே அதன்படியே வேதங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உபனிஷதர்த்தங்களை அறிவதற்காக பிரம்மசூத்திரங்களை இயற்றியவர் வியாசர். இவருடைய நூல்களுக்கு மாறாக நேர் விரோதமாக பொருளை கூறி விஷ்ணுவின் அவதாரமான வியாசரின் கருத்தை கொள்கையை பரிகாசத்திற்கு இடமாக்கினார். வால்மீகி மகர்ஷியின் சரணாகதி வேதம் என போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எம்பெருமானுடைய சொரூப குண விபூதிகள் அழகாக பேசப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் இல்லையாக்கி வால்மீகி பகவானையும் வேத பிராச்சேதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா, வேதம் வால்மீகி முனிவரிடமிருந்து ராமாயணம் என்ற பெயரில் அவதரித்தது எனும் அவருக்குள்ள வியக்கத்தக்க பெருமையையும் மனதில் நினையாது அம்முனிவரை ஒரு பொருட்டாகவே கொள்ளாமல் ஒதுக்கிவிட்டனர். ஆதி மகாகாவியமான ராமாயணத்தில் பகவான் நாராயணோ தேவஹா, சக்கரவர்த்தி திருவானே நாராயணன், அவனே பரதெய்வம், குணைஹி விருவிஜய ராமகன், அனந்த கல்யாண குணங்களோடு கூடியவன், பிரபத்தியே மோட்சம் பெறுவதற்கு உபாயம் என்றெல்லாம் தெளிவாக கூறியிருக்க, அதற்கு எதிராக சிவனே பரபிரம்மம், பிரம்மம் நிர்குணம், வாக்கியார்த்த ஞானமே மோட்சோபாயம் என்று விபரீதமாக பேசி வால்மீகியை மறந்தனர். சுகஹா கேளிசுக கிருத்தகம். சுகாச்சாரியர் தமது பாகவதத்தில் கல்யாண குணங்களோடு கூடியவன் நாராயணன், அவனே பரதெய்வம் என பல தடவை அருளியிருக்க, அச்சொற்களை நாம் விளையாட்டிற்காக வளர்க்கும் துளியின் சொல்லாகவே மதித்து விட்டனர். சஜமுதா போதாய போதாயனஹா, போதாயன மகர்ஷி இயற்றிய பிருத்தி கிரந்தமாகிற சூத்திரங்களின் உரையை பயனற்றதாக்கிவிட்டனர். அதிலுள்ள கருத்துக்கள் முற்றிலும் விசிஷ்டமான அத்வைதத்தை பேசுவதால் அதையும் ஒதுக்கினர் போலும். இவ்வாறு முன்னோர்கள் கருத்தை சித்தாந்தத்தை ஏற்காது
மாயாவாதத்தை பேசுகிறார்களே என கஷ்டம் கஷ்டம் மகக்கஷ்டம் என அனுதாபப்படுகிறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 66. அர்த்தியாதிஷ்டதி மாமிகாமதிரசு ஆஜன்ம ராஜன்வதி பத்யா சம்யமினாம் அனேன ஜகதாம் அத்தியாஹிதச்சேதினா எத்சாரஸ்வத தக்த சதுப்தசாக.